வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்ட விவகாரம் சீனாவுடனான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான கூட்டத்தில் இந்தியா எழுப்பியது இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் பற்றிய முழுமையான புள்ளி விவரத்தை தயாரிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மத்திய அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பிஜேபி சார்பில் மெய்நிகர் பேரணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் சில்லறை மீன் விற்பனைக்கு தடை மாநில அமைச்சர் டி ஜெயக்குமார் அறிவிப்பு விரிவான செய்திகள் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ராணுவ அதிகாரிகள் நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மோல்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தினர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது ஆலோசிக்கப்பட்டது பதினான்காவது இந்திய ராணுவ பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூ லின் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்போது எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்தியா தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருநாட்டு எல்லையில் அமைந்துள்ள பனாங்சோ ஏரி கால்வன் நலா பகுதி குறித்த பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் லே திரும்பினாா் சீன ராணுவ அதிகாரியுடனான சந்திப்பின்போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைப்பார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் எல்லைப் பிரச்சினைக்கு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நோக்கில் இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனா் இந்திய எல்லையில் லடாக்கையொட்டி இரு நாடுகளின் ராணுவப் படைகளும் அண்மையில் குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது நாடு தழுவிய ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர் குறித்த முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அந்த தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர இந்த புள்ளி விவரம் உதவும் என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பால் ஏழைகள் அன்றாடம் பிழைப்பு நடத்துவோர் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழுமையான புள்ளிவிவரத்தை திரட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர இத்தகைய தொழிலாளர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள உதவிகள் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் வெங்கையா நாயுடு தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதற்கான மெய்நிகர் பேரணிகளை பிஜேபி நடத்த திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று பீகார் மாநில பேரணியில் இணையம் மூலமாக கலந்து கொள்கிறார் இந்த பேரணியையொட்டி பீகார் மாநிலத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இணையதளம் மற்றும் காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் இந்த பேரணியை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து அமித்ஷா உரையாற்றுவார் பீகாரிலும் இதற்காக மேடை அமைக்கப்பட்டுள்ளது அங்கு மாநிலத்தின் முக்கிய பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை பங்கேற்கும் பேரணிக்காக மேற்கு வங்க மாநிலத்திலும் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் இத்தகைய மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்படுகின்றன இந்த பேரணிகளை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பார்வையிட பிரத்யேக ஏற்பாடுகளை பிஜேபி செய்துள்ளது இந்த மெய்நிகர் பேரணிகள் வாட்ஸ்அப் ஆப் முகநூல் டுவிட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் பகிரப்படுகின்றன கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்வதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகத்தின் சாதனைகள் அடங்கிய மின்னணு புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு அவர் பேசினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி வெற்றிகரமான வகையில் உருவெடுத்திருப்பதாக அவர் அப்போது குறிப்பிட்டார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இணைப்பு மற்றும் மேம்பாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்த மாநிலங்களில் அதிக அளவில் கிடைக்கும் மூங்கில் தொடர்பான வர்த்தகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் நாற்பதாவது கூட்டம் வரும் பன்னிரண்டாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்கவுள்ள இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள வரி வருவாய் இழப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஜிஎஸ்டி அமல்படுத்தியதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நிதியை திரட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் கடந்த கூட்டம் ஊரடங்கிற்கு முன்பு மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதற்கான ஜிஎஸ்டி கவுன்சில் கடன் வாங்குவதற்கான சட்ட வழிமுறைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தாா் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் இதுவரை பல்வேறு நாடுகளிலும் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஏர் இண்டியா விமான நிறுவனத்தின் மூன்றாம் கட்ட திட்டத்திற்கான பயண முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த கட்டத்தில் அதிக இருக்கைகளை ஒதுக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் முன்னூறு விமானங்கள் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளன வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மத்திய அரசின் சமுத்திர சேது திட்டத்தின்படி ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் எழுநூறு இந்தியர்களுடன் மாலையிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு புறப்பட்டது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்றாவது பயணமாக ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் கடந்த நான்காம் தேதி மாலைவிற்கு புறப்பட்டு சென்றது அங்குள்ள எழுநூறு இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் இந்த கப்பல் புறப்பட்டது அனைத்து பயணிகளுக்கும் உடல் பரிசோதனை மற்றும் மத்திய மாநில அரசுகளின் விதிமுறைகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணிகள் அனைவரும் இன்று தூத்துக்குடி துறைமுகம் வந்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள தனிமைப்படுத்தும் முகாம்கள் அல்லது தனியார் விடுதிகளில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிமோனியா போன்ற நோயால் அவதிப்படுவோர் தற்போதைய கொரோனா பாதிப்பு காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்யா ராஜேஷ் கூறுகையில் மக்கள் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்வதுடன் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டார் நிமோனியா போன்ற வேறு சில உபாதைகள் உள்ளவர்கள் தற்போதைய தொற்று பரவல் சூழலில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி தேவையான மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீன் இறங்கு தளத்தில் இன்று முதல் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீன்பிடி தடை காலம் முடிவு பெற்றதை தொடர்ந்து இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவிருப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் துறைமுகத்தில் அதிக அளவில் மீன்வரத்து இருக்கும் எனவே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் மீன்பிடி இறங்குதள பகுதிகளில் பொதுமக்களுக்கு சில்லறை விற்பனை செய்வது இன்று முதல் தடை செய்யப்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சில்லறை வியாபாரிகள் துறைமுக பகுதியிலிருந்து மீன்களை வாங்கி சில்லறை விற்பனைக்கென மீன்பிடி துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுமார் இருநூறு கடைகளில் மீன்களை விற்பனை செய்யலாம் என்றும் கூறியுள்ள அவர் இந்த சில்லறை விற்பனை கடைகளில் மட்டுமே மீன் வாங்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் மீன் ஏலம் விடும் இடத்திலோ இறங்கு தளத்திலோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனா் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதுடன் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் தாக்குதலில் ஈடுபட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார் இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் உயிரிழப்பு மற்றும் சேத விவரம் குறித்து உடனடியாக தகவல் இல்லை என்றும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்திய பாகிஸ்தான் எல்லையில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் மதியழகனின் உடல் சேலத்தில் அவரது சொந்த கிராமத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் எடப்பாடி சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மதியழகன் வீரமரணம் அடைந்தார் இதைத் தொடர்ந்து அவரது உடல் சூலூர் விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது வீட்டின் அருகே அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக குன்னூர் ராணுவ பயிற்சி முகாமிலிருந்து தலைமை ராணுவ அதிகாரி மேஜர் குப்தா தலைமையில் பதினெட்டு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர் அவரது உடல் இருபத்தியோர் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நிவாரணத் தொகையாக மதியழகனின் மனைவி தமிழரசியிடம் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் வழங்கினார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கினார்கள் விவசாயிகளுக்கு அரசு மானியத்துடன் வேளாண் கருவிகளை அமைச்சர் துரைக்கண்ணு வழங்கினார் தமிழகத்தில் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறும் ஐநூற்று பதினெட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பு நாற்காலிகள் வழங்கும் திட்டத்தை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா மற்றும் மின்துறை அமைச்சர் பி தங்கமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனா் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள விளையாட்டு விளையாட்டரங்கில் திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பு நாற்காலிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நாற்காலிகளை வழங்கினர் அப்போது கொரோனா விழிப்புணர்வு திறனாளிகளுக்கான அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு வாகனங்களையும் அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து கையேடுகளையும் வெளியிட்டனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சரோஜா தமிழகம் முழுவதும் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க நாற்பத்தி ஐந்து லட்சம் முக கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சரோஜா கூறினார் மதுரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வழங்கினா் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் பங்கேற்று நூற்று பத்தொன்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயகுமார் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கான டிஜிட்டல் மாநாட்டில் தமிழக முதல்வர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் என்றும் தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை ஈர்க்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அப்போது அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்காக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு சுமார் அறுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு தேவையான விதைகளும் உரங்களும் தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பில் உள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்பத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை அமைச்சர் வழங்கினார் மேலும் வேளாண் துறை சார்பில் கூட்டுப்படை திட்டத்தின் கீழ் இரண்டு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பவர் டிரில்லர் மற்றும் அரசு மானியத்துடன் வைகோல் கட்டும் எந்திரம் ஆகியவற்றையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் தஞ்சை மாவட்டத்தின் நாற்பத்தி மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை பதினாறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் நடப்பு பணிகள் முடிவுற்றுள்ளதாக தெரிவித்தார் மேலும் குறுவை சாகுபடிக்கு தேவையான உயர் உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட உரங்கள் வேளாண் விரிவாக்க மையங்களில் உள்ளது என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் எட்டு அதிகரித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர் தமிழகத்தில் நேற்று வரை இதுவரை இல்லாத அளவாக ஆயிரத்து நானூற்று எட்டு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இத்தாலி நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை விட இந்தியாவில் பாதிப்பு அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு முப்பதாயிரத்து நூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் ஒரே நாளில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று பேர் குணமடைந்துள்ளனா் தலைநகர் சென்னையில் ஒரே நாளில் புதிதாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் தொன்னூற்றைந்து பேருக்கும் திருவள்ளூரில் எழுபத்தி ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரத்தில் பதினாறு பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை மூலம் நடைபெறும் பணிகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் மாவட்டத்தில் பெருமாள் ஏரிக்கரை அருண்மொழித்தேவன் பிச்சாவரம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் மோவூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகிற பன்னிரண்டாம் தேதி மேட்டூர் அணை திறப்பை முன்னிட்டு டெல்டா பாசன விவசாயிகள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் எவ்வாறு வந்தடையும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார் இதனால் விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ஏக்கர் விலை நிலங்கள் பயன்பெறும் என்று அவர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டத்தில் நான்கு கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் மதகுகள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் குடிமராமத்து பணி திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் காவிரி டெல்டா பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் ஏழு மூத்த இந்திய பணி அலுவலர்கள் கண்காணிப்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை நீர்மிகு மாநிலமாக உருவாக்குவதை இலக்காக கொண்டு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நீர் மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக டெல்டா மாவட்டங்களில் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நீர்நிலைகளை தூர்வாறுதல் மற்றும் செப்பனிடுதல் பணிக்கு முன்னுரிமை வழங்கி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாரும் பணிகளுக்காக சுமார் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளுக்கு விவசாயிகள் சிலர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்தின் ஒரு பகுதி வழக்கில் தொடர்புடையது என்பதால் அவரது வீட்டை நினைவில்லமாக மாற்ற தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளாா் அந்த மனுவில் ஜெயலலிதாவிற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் போயஸ் தோட்டத்தின் ஒரு பகுதி வாங்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது அந்த வீட்டை நினைவில்லமாக மாற்றுவது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் கூறியுள்ளார் மேலும் அந்த வீட்டை சோதனையிட்ட வருமான வரித்துறையினர் ஒரு பகுதியை சீல் வைத்துள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை இன்னும் முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் எனவே பல விசாரணைகளில் தொடர்புடைய அந்த வீட்டை அரசு செலவில் நினைவில்லமாக மாற்ற முடியாது என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு நீதிபதிகள் வினீத் கோத்தாரி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது கொரோனா தொற்று காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பசியோடும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனா் அத்தகைய தொழிலாளர்களின் பசியை போக்கவும் துயரை துடைக்கவும் பல்வேறு தன்னார்வலர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் சென்னையைச் சேர்ந்த புட் பேங்க் இந்தியா என்ற அமைப்பு இதுபோன்ற தொழிலாளர்களுக்கு உதவிகளை அளித்து வருகிறது சமூக செயற்பாட்டாளர்களான மோகன் பசியில்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஆதரவற்ற மற்றும் வீடற்றவர்களுக்கு உணவு தயாரித்து வழங்கி வருகின்றார் வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கும் அவர் உதவி வருகிறாா் ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்காக இருந்தது ஸோ ரோட் சைடில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம் பட் போக போக தான் தெரிஞ்சது வீடு இல்லாதவங்க மட்டும் கஷ்டப்படலை வீடு இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க நான் சொல்றது வந்து மைக்ரென்ஸ் அதாவது வெளி மாநில மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஸோ இப்போ வந்து நாங்கள் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வித் த டை அப் வித் த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்களோட சப்போர்ட்ல மேகாந்த் ரெட்டி சரோட டீம்ல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு தௌசண்ட்க்கு மேல்பட்ட மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் இங்க சென்னையில இருந்து போயிருக்காங்க இங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டீம் வேலை செய்யறோம் சோ அதுல பாத்தீங்கன்னா எங்களோட என்ஜிஓ ஒன்னு சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தை கடந்துள்ளது இதில் முப்பத்தி நான்கு லட்சத்து பதினோராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனா் இதுவரை இந்த நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிப்பை பொறுத்தவரை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா ஸ்பெயின் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது உலகிலேயே அமெரிக்காவில் மட்டும் இந்த தொற்றால் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது பிரேசிலில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனா் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் தெற்கு கர்நாடக பகுதிகளிலும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழையின் தாக்கம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி இன்று முழுவதும் நாளை முதல் ஹோட்டல்களில் அமர்ந்து உணவருந்தலாம் தயாராகும் உணவகங்கள் தினத்தந்தி தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்து உத்தரவிட்டது தமிழக அரசு தினமணி பாதிப்பு காலத்தில் ஏழைகளுக்கு உதவிய மதுரையைச் சேர்ந்த நேத்ரா ஐநா நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தினமலர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கிய போதிலும் கொரோனா பாதிப்பால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படும் மெய் நருவி தினகரன் கொரோனா தொற்று அறிகுறி இருந்து மாணவர் விருப்பப்பட்டால் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதி வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்ட விவகாரம் சீனாவுடனான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான கூட்டத்தில் இந்தியா எழுப்பியது இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் பற்றிய முழுமையான புள்ளி விவரத்தை தயாரிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மத்திய அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பிஜேபி சார்பில் மெய்நிகர் பேரணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் சில்லறை மீன் விற்பனைக்கு தடை மாநில அமைச்சர் டி ஜெயக்குமார் அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்